பெட்ரோல் டீசல் மீதான வரியை திடீர் என்று குறைத்ததால் ஏற்பட்டிருக்கும் இழப்பை எண்ணெய் நிறுவனங்கள் ஈடு செய்ய வலியுறுத்தி பெட்ரோல் டீசல் விற்பனையாளர்கள் சங்கத்தினர் ஒரு நாள் மட்டும் கொள்முதல் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் டீசல் மீதான வரியை ஒன்றிய அரசு கடந்த 21ஆம் தேதி தலா 6 ரூபாய் முதல் 8 ரூபாய் வரை குறைத்தது. இதனால் ஏற்கனவே வரி செலுத்தி வாங்கி வைத்திருந்த சரக்குகளை குறைந்த விலைக்கு விற்றதால் 2 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை பங்குரிமையாளர்களுக்கு இழப்பு ஏற்பட்டதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி தமிழ்நாடு உட்பட 24 மாநிலங்களைச் சேர்ந்த விற்பனையாளர்கள் ஒரு நாள் மட்டும் பெட்ரோல் டீசல் கொள்முதலை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கப்பலூரில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் எரிபொருள் நிரப்பும் மையம் முன்பு பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதே கோரிக்கையை முன்வைத்து திருவள்ளூர் மாவட்டம் 800 இந்துஸ்தான் பெட்ரோலிய முனைய முன்பு பெட்ரோலிய வணிகர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 13.48 ரூபாய் டீசலுக்கு 17.87 ரூபாய் மொத்தமாக எங்களுக்கு நஷ்டம் தொழிலில் ஏற்பட்டது. எங்களுக்கு 2.50 ரூபாய் 1.50 ரூபாய் தான் கமிஷன்களில் கிடைக்கிறது பெட்ரோல் டீசலில். இந்த அளவுக்கு பெரிய அளவு எங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதால் எங்களால் தொழில் செய்வது மிக சிரமமாக இந்த விலை குறைப்பு மக்களுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் எங்களை இந்த தொழிலில் இருக்கும் எங்களை மிக நஷ்டத்துக்கு ஆழ்த்திவிட்டது. கலால் வரி மற்றும் வேட் இந்த இரண்டு வரியும் செலுத்தி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணனுடைய பொருள் வந்து எங்களுடைய அண்டர் கிரவுண்ட் ஸ்டாங்கில் இருக்குது. 100 ரூபாய் உள்ள ஒரு பொருளை அடுத்த நாள் காலை 90 ரூபாய்க்கு விற்க வேண்டும் என்று உத்தரவு போட்டால் டீலர்களுக்கு உண்டான முதலீடு அதில் குறைகின்றது. சராசரியாக தமிழ்நாட்டில் உள்ள 5800 பெட்ரோல் பம்புகளில் டீலர் நபர் ஒன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் அன்று ஒரு நாள் மற்றும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. கரூரை அடுத்த ஆத்தூரில் பாரத் பெட்ரோலிய முனைய முன்பு பெட்ரோல் விற்பனை நிறுவன உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பெட்ரோல் டீசல் கொள்முதல் செய்யப்படாததால் பெட்ரோல் நிலையங்களுக்கு சொந்தமான டேங்கர் லாரிகளும் ஒப்பந்த அடிப்படையிலான டேங்கர் லாரிகள் இன்று இயக்கப்படவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.